ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. நேற்று ரஜினி சாரை வந்து ரெண்டு பேர் வந்து சந்திச்சு பேசிட்டு போயிருக்காங்க. இது இப்போ இந்திய ஊடகங்கள் முழுவதும் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப வைரலாக போயிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ்திரேலிய நாட்டுடைய துணை தூதர்களான ஃபெர்ரி மற்றும் சாரா ரெண்டு பேருமே ரஜினி சாரை வந்து சந்திச்சு பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ ஆன்லைனில் ரொம்ப வந்து வைரலாக போயிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, வந்துட்டேன்னு சொல்ல தலைவரை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அந்த அவங்க டாப்பிக்கே போட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக அவங்க வந்து குறிப்பிடவே இல்லை, அதுக்கு மாறாக தலைவரை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லுன்றாங்க. அதுவும் ஒரு நாட்டோடைய ஒரு துணை தூதர்களாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான நபர் வந்து பார்க்குறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாமல் கண்டிப்பாக வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மீண்டும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும், எங்கள் நாட்டோடைய இந்த கலாச்சாரம், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு போனாக்கால வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பெறும் அப்படின்ற மாரி வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. தங்களோட நாட்டுக்கு வாங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயிலர் படத்துக்கு வந்து வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நாட்டில் அந்த படத்தை கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்றதே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இலங்கை நாட்டுடைய அந்த துணை தூதர் வந்து ரஜினி சார்கிட்ட இதே விதமான ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருந்தார். தங்களோட நாட்டுக்கு வரணும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சராக அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து அவங்களும் வந்து இதே ஒரு கோரிக்கையை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதற்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்காதான்றதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா, உலக லெவலில் தலைவர் எந்த இடத்துக்கு போயிருந்திருக்காருன்றதை இங்கே ஹேட்டர்ஸ் முதல்ல புரிஞ்சிக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான அரசியல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரஜினி சார் இந்த கோரிக்கையை ஏற்பாரா மாட்டாரா அப்படின்றத பார்க்கணும். இலங்கையில் இருக்கிறது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்க நாட்டோடைய அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஜஸ்ட் அம்பாசிடராகவே மாற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட் வந்து கோரிக்கை தான் வச்சுருக்காங்க அந்த நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. மேபி ஆஸ்திரேலியா ரஜினி சார் வெகு விரைவில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு தோணுதுனாக்கா, ரஜினி சார் ஒரு டைமில் சொல்லியிருந்தார், தமிழ் பேசினா மட்டும் தமிழ் வளராது, தமிழன் வளர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அது மீண்டும் இந்த இடத்துல புரூவாயின் தான் இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கேட்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜெயிலர் படத்தோடைய வேற லெவல் அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் ஒரு நாட்டுடைய துணை தூதர்களே வந்து அந்த படத்தை வாழ்த்தி நாங்கள் அந்த படத்தை எங்கள் தேட்டரில் எங்கள் நாட்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.